உங்களுடைய வீட்ல அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா சந்தோஷமா இருக்கீங்களா சரி நம்ம இப்போ அறிவியல் பாடம் படிக்க போறோம் அறிவியல்ல இப்போ நம்ம இரண்டாம் பருவம் ஆரம்பம் முதல் பாடம் அந்த பாடத்தோட தலைப்பு வெப்பம் வெப்பம் வெப்பம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி படிச்சிருக்கோம் வெப்பம்னா சூடு உங்க எல்லாருக்கும் தெரியும் வெப்பம் குளுகுளுன்னு இருக்குமா இருக்காது வெப்பம்னா சூடா இருக்கும் இந்த வெப்பத்தை நமக்கு தரக்கூடிய பொருட்கள் பற்றி இப்போ நம்ம படிக்க போறோம் இந்த வெப்பத்தை நமக்கு தரக்கூடிய பொருட்களை நம்ம வெப்ப மூலங்கள் அப்படினு சொல்றோம் வெப்ப மூலங்கள் அப்படினு சொல்றோம் அதுல இப்போ நம்ம முதலாவது படிக்க போறது சூரியன் வந்து நமக்கு வெளிச்சம் ஒளி வெளிச்சத்தை நமக்கு தருகிறது வெளிச்சம் மட்டும் நமக்கு தருதா இல்ல அதோட சேர்ந்து நமக்கு வெப்பத்தையும் தருகிறது அதனால தான் சூரியனை நம்ம வந்து வெப்ப மூலங்கள் அப்படினு சொல்றோம் சூரியன் ஒளியோடு வெப்பத்தையும் தருகிறது சரியா வெப்ப மூலங்கள்ல நம்ம இப்போ இரண்டாவது பார்க்க போறது எரிதல் அதாவது பொருட்களை எரிப்பதன் மூலம் நமக்கு வெப்பம் கிடைக்கிறது அந்த எரிக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்போ நம்ம பாப்போம் மரக்கட்டை மரம் மரத்திலுடைய அந்த கட்டை அது நமக்கு எரிப்பதற்கு உதவி இரண்டாவது மண்ணெண்ணெய் நீல நிறத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் மண்ணெண்ணெய் நம்ம வீட்ல வந்து சாதம் செய்யிறதுக்கு குழம்பு செய்யிறதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்றோம் அடுப்புல அந்த நீல நிற எண்ணெயை வந்து ஊத்துறோம் ஊத்துனதுக்கு அப்புறம் அத நம்ம எரிக்கும்போது அது எரிந்து நமக்கு வெப்பம் உருவாகிறது சரியா அடுத்து நிலக்கரி ட்ரெயின் போறதுக்கு உபயோகம் செய்யக்கூடிய ஒரு கரி நிலக்கரி இந்த பொருட்களை எல்லாம் எரிப்பதன் மூலம் நமக்கு வெப்பம் கிடைக்கும் அடுத்து கரி அயன் பண்ணுவாங்க அயன் பாக்ஸ் அதுக்குள்ள கரி போட்டுப்பாங்க பாத்திருப்பீல அந்த கரி அடுத்து பெட்ரோல் வண்டி கார் பஸ் இது எல்லாத்துலயும் இந்த பெட்ரோல் ஊத்தும்போது தான் அது வந்து ஓடும் சரியா அடுத்து எரிவாயு சிவப்பு நம்ம உங்களுடைய வீட்ல சிவப்பு நிற அந்த சிலிண்டருக்குள்ள இருக்கு பாரு வாயு அதுதான் எரிவாயு இதெல்லாம் வந்து எரிக்கும் போது நமக்கு வெப்பம் கிடைக்கிறது எண்ணெய் வழக்கமான எண்ணெய் இந்த டீசல் எண்ணெய் இதெல்லாம் வந்து எரிப்பதன் மூலம் நமக்கு வெப்பம் கிடைக்கும் மூணாவதா நம்ம பார்க்க போற வெப்ப மூலம் உராய்தல் அப்படினா என்ன அப்படினா இரண்டு பரப்புகள் ஒன்றோடொன்று உராய்தல் இப்போ நம்மளுடைய இரண்டு கைகளை எடுத்துக்கோ இந்த இரண்டு கைகளையும் ஒன்றோடொன்று உரசும் போது எப்படி இருக்கு வெப்ப உருவாகிறது வெப்பத்தை நாம் உணர்கிறோம் அதே மாதிரி தான் முன்னாடி ஆதிகால மனிதன் இரண்டு கற்களை ஒன்றோடொன்று உரசும்போது நெருப்பு உருவானது அந்த
நெருப்போடு சேர்ந்து வெப்பமும் உருவானது. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போற வெப்ப மூலம் மின்சாரம். மின்சாரம் மின்சாரம் இப்போ உங்களுடைய வீட்ல எல்லாம் நீங்க எல்லாரும் துணி எல்லாம் அயன் பண்ணுவீங்க. பாத்திருக்கீங்கல்ல வீட்ல எப்படி அயன் பண்ணுவோம். கடைகள்ல வந்து நம்ம முதல்ல பார்த்த மாதிரி கறி உள்ள போட்டு அயன் பண்ணாங்க. நம்ம வீட்ல வந்து கறி உள்ள போட்டு அயன் பண்றோமா? இல்ல. நம்ம என்ன செய்றோம்? மின்சாரத்துல அந்த பிளக்க சொருகி அதன் மூலம் இந்த மின் இஸ்திரி பெட்டி வெப்பமாக மாறினதுக்கு அப்புறம் நம்ம துணிகளை நம்ம என்ன செய்றோம்? அயன் பண்றோம். அதே போலதான் மின்நீர் சூடேற்றி. மின்நீர் சூடேற்றினா என்னது? நம்ம மின்சாரம் மூலம் நீரை கொதிக்க வைத்தல். அந்த மின்சாரம் மூலம் நீரை கொதிக்க வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம், அததான் நம்ம என்ன சொல்றோம்னா மின் நீர் சூடேற்றி அப்படின்னு சொல்றோம். அடுத்து மின் வெப்பக்கலன். உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய மின்சாரம் மூலம் சமையல் செய்யக்கூடிய அந்த கலன், அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? மின் வெப்பக்கலன் அப்படின்னு சொல்றோம். வெப்ப மூலங்கள் பற்றி இப்ப உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? திருப்பி ஒருக்கா நம்ம வெப்ப மூலங்களை பார்ப்போமா? வெப்ப மூலங்கள் சூரியன். சூரியன் மூலம் நம்மளுக்கு ஒளி, ஒளியோடு வெப்பமும் கிடைக்கிறது. சரியா? அடுத்து எரிதல். இரண்டாவது வெப்ப மூலம் எரிதல். இந்த பொருட்களை எரிப்பதன் மூலம் நம்மளுக்கு வெப்பம் கிடைக்கிறது. அடுத்து மூணாவது உராய்கள். இரண்டு பரப்புகளை ஒன்றோடொன்று உரசும் போது அதன் மூலம் நம்மளுக்கு வெப்பம் கிடைக்கிறது. அடுத்து நாலாவது மின்சாரம். மின்சாரத்தின் மூலம் பொருட்கள் வெப்பம் அடைந்து அதன் மூலம் நம்மளுக்கு வெப்பம் கிடைக்கிறது. வெப்ப மூலங்கள் பற்றி நம்ம இப்ப பார்த்தோம். சரியா? இப்போ இந்த வெப்பத்தோட வரையறை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது வழக்க வழக்கம் பார்த்தோம்னா எல்லா பொருட்களுக்கு உள்ளேயும் மூலக்கூறுகள் இருக்கும். இது மாதிரி மூலக்கூறுகள் எல்லா பொருட்களுக்குள்ளேயும் இருக்கும்னு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இதே பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அந்த மூலக்கூறுகள் அதிர்வடைகின்றன. அதிர்வு, அதிர்வுனா இந்த மாதிரி மூலக்கூறுகள் அதிர்வடைந்து அதன் பிறகு வெப்பமும் உயர்கிறது. மூலக்கூறுகள் வெப்பப்படுத்துவதற்கு முன்பு இது போல இருக்கும். மூலக்கூறுகள் வெப்பப்படுத்திய பிறகு இது மாதிரி அதிர்வடையும். சரியா? இதுதான் இந்த வெப்பத்தோட வரையறை. வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயர செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல். இப்ப வெப்பம் என்பது பொருள் கிடையாது. வெப்பம் என்பது என்னது? ஒரு ஆற்றல். நம்ம எப்படி மின்னாற்றல் படிக்கிறோம்ல, அது மாதிரி வெப்பம் என்பதும் ஒரு வகையான ஆற்றல். சரியா? உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுச்சா? இதை என்ன செய்யணும்? வீட்டில் உட்கார்ந்து பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்து ஆசிரியர் கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் எழுதி 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 பயிற்சி செய்யணும். சரியா? அப்போ உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ.